கைதட்டு பத்தாது. ஏன்னா இந்த கலைஞர்களுக்கு கிடைப்பது வெறும் கைதட்டல் தான். நீங்கள் எல்லாம் போக மாட்டீங்கிற நம்பிக்கையில் என்னை விட்டுருக்காங்க. ஊருக்காரங்க, மத்தியில் இருக்கவங்க, இப்படி ஆரம்ப பேச்சாளர்களை முதல்ல விட்டு, 6 ஆம்பளை புள்ள, 3 பொம்பளை புள்ள, அவரை நான் என்றைக்குமே மறக்க முடியாது. முத்தையா அவர்களுக்கு ஒரு முறை கைதட்டி மனமாற வாழ்த்துங்கள். இங்கே இருக்கிற தமிழர்களையெல்லாம் கூட்டி சென்று பாண்டிச்சேரியிலே தொடர்ந்து பல நிகழ்ச்சிகளை நடத்துகிறவர். ஆகவே அப்படிப்பட்ட பெருந்தகையை இந்த விழாவுக்கு அளித்திருக்கிற அந்த குடும்பத்துக்கு என்னுடைய நன்றி. அவரை நான் என்றைக்குமே மறக்க முடியாது. ஏன்னா அவர் முத்து, நான் முத்துதாமன். மறக்க முடியுமா? என் பேரை சொல்லு, ஒரு பேரே முத்து முன்னாலே வந்து நின்று விடும். அப்படிப்பட்ட அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். மேடையில் இருக்கிறவர்கள், இங்கே இருக்கிறவர்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய அன்பு கலந்த வணக்கங்களையும், இந்த வாய்ப்பை தந்த மருதப்பழனி அவர்களுக்கும் அவருடைய குடும்பத்தாருக்கும் என்னுடைய வணக்கத்தை சொல்கிறேன். இந்த விழாவை சீரும் சிறப்புமாக நடத்தி கொண்டிருக்கிற ஐயா அவருடைய வாரிசுகளுக்கு ஒரு முறை கைதட்டி மனமாற வாழ்த்துக்கள். பெற்றோரை எல்லாம் கொண்டு போய் முதியோருளத்திலே சேர்த்து கொண்டிருக்கிற காலத்தில் பெற்றோர்களுக்கு மரியாதை செய்து நன்றி செலுத்துகிற விழாவாக இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அத்தனை பேரும், நான் ஒருத்தர் பேரை சொன்னால் 6 ஆம்பளை புள்ள, 3 பொம்பளை புள்ள, அவ்வளவு பேரும் மேடையில் பங்கேற்று கொண்டிருக்கிறார்கள். வீட்டினுடைய குடும்ப விளக்குகள் எல்லாம் வந்து குத்து விளக்கு ஏற்றினார்கள். ஆகவே குடும்ப ஒற்றுமையோடு தங்களுடைய ஐயா முருதுகாசிக்கு மரியாதை செய்திருக்கிற அவர்களுக்கு நாம் ஒரு முறை கைதட்டி இந்த பண்பை நாமெல்லாம் பின்பற்றுவதற்கு இந்த விழா எடுத்துக்காட்டாக இருக்கிறது என்பதை நான் சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். கடைசியில் நீங்கள் வீட்டுக்கு போகிற நேரத்தில் என்னை விட்டுருக்காங்க. எப்போவுமே கூட்டங்களில் என்ன செய்வோன்னா, ஊருக்காரங்க, மத்தியில் இருக்கவங்க, இப்படி ஆரம்ப பேச்சாளர்களை முதல்ல விட்டு அதன் பிறகு கடைசியாக முக்கியமான பேச்சாளர்களை மேடையில் ஏற்றுவோம். இங்கே தலைகீழாக நடந்து போச்சு. வைரமுத்தையா பேசின பிறகு, முத்துலிங்கி ஐயா பேசின பிறகு, பிரைசூடான் பேசின பிறகு, நம்முடைய மோகன் சார் பேசின பிறகு என்னை விட்டுருக்குறாங்க. என்ன நம்பிக்கையில் தெரியுமா? நீங்கள்லாம் போக மாட்டீங்கிற நம்பிக்கையில் என்னை விட்டுருக்காங்க. ஏன்னா இங்கே இருக்கவங்கள்லாம் நிறைந்த மனதோடு இங்கே ஐயாவை பாராட்டி வந்திருக்கிறீங்க. ஆகவே போக மாட்டீங்கிற நம்பிக்கையிலோடு தான் நானும் பேச ஆரம்பிச்சிருக்கேன். முதல்ல ஒரு விஷயத்தை இந்த விழாவில் சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். ஐயாவை, ஐயா மருதகாசி அவர்களை பற்றி ஒரு குறும்படம் தயாரித்திருக்கிறார்கள், காணொளி படம் என்று நமக்கு காட்டினார்கள். அந்த படத்தை தயாரித்த நம்முடைய மருதை பரணி, உமா பரணி அவர்களோடு சேர்ந்து பணியாற்றிய தொழில்நுட்ப கலைஞர்களுக்கு இவருடைய மனமார்ந்த பாராட்டுக்களையும் வாழ்த்துக்களையும் ஒரு இயக்குனர் என்ற முறையிலே தெரிவித்துக் கொள்ள ஆசைப்படுகிறேன். நாங்கள் இங்கே பேசுகிற பேச்சையெல்லாம் அவங்க படத்தில் காட்டிட்டாங்க. அந்த அளவுக்கு அந்த படம் முழுமையான ஒரு படமாக ஐயா மருதகாசி பற்றிய வரலாற்றையும் அவருடைய பாடல்களையும் சொல்லியிருக்கிறது. அந்த பணியை சரியாக செய்திருக்கிற அந்த தொழில்நுட்ப கலைஞர்களுக்கு ஒரு முறை மனமாற பாராட்டி வாழ்த்து சொல்லு. இந்த கைதட்டு பத்தாது. ஏன்னா இந்த கலைஞர்களுக்கு கிடைப்பது வெறும் கைதட்டல் தான். ஆகவே இந்த படம் மிகப்பெரிய சாட்சி இந்த 102 விழாவுக்கு. அதே போல் இன்றைக்கு தினத்தந்தியில் நம்முடைய அரசவை கவிஞர் முத்துலிங்கம் ஐயா அவர்கள் நம்முடைய மருதகாசி ஐயாவை பற்றி ஒரு கட்டுரை எழுதியிருக்கிறார்கள். அந்த கட்டுரையையும் இந்த படத்தையும் பார்த்தால் மருதகாசி அவர்களுடைய 100 வரலாறும் இருக்கிறது என்பதை உங்களிடத்தில் பகிர்ந்து கொள்கிறேன். முத்துலிங்கி ஐயா அவர்களுக்கும் ஒரு முறை கைதட்டி மனமாற வாழ்த்து. எங்கே இருந்தாலும் எல்லாரையும் வாழ்த்திட்டு இருக்கிறவர். இன்றைக்கி அந்த வரலாறை சுருக்கமாக சொல்லி அரைப்பக்கம் தினத்தந்தியில் எழுதியிருக்காங்க. அது ஐயாவுக்கு கிடைத்திருக்கிற போற்றுதல். ஒரு கவிஞன் ஒரு கவிஞனை போற்றிய போற்றுதலாக அந்த கட்டுரை அமைந்திருக்கிறது என்பதையும் சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். மருதகாசி ஐயாவை பற்றி சொல்லுகிற போது அவர்களெல்லாம் எனக்கு முன்னாலே வந்தவர்கள். ஆகவே அவர் வந்து என்னுடைய படங்களிலே பாட்டு எழுதவில்லை என்கின்ற இயக்கம் எனக்கு உண்டு. ஆனால் அந்த வாய்ப்பு எனக்கு கிடைக்கவில்லை. ஆனால் ஐயாவோடு பணியாற்றுகிற வாய்ப்பு எனக்கு கிடைக்கவில்லை. ஆனாலும் அவர் பிள்ளைகளோடு பணியாற்றுகிற வாய்ப்பு எனக்கு கிடைத்தது என்பதை பெருமையோடு உங்கள் மத்தியிலே சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். இப்போது இங்கே இருக்கிறாரே மருதபரணி அவர்கள், இவர் ஒரு கடிதத்தோடு வந்தார். நான் இயக்குநராக பணியாற்றி கொண்டிருக்கிற காலத்தில் அந்த கடிதம் ஐயா மருதகாசி ஐயா அவர்கள் எழுதி கொடுத்த கையம். என்னுடைய பையன் சினிமாவில் சேர வேண்டும் என்று நினைக்கிறான், தங்களிடத்தில் அவரை உதவி இயக்குநராக சேர்த்து கொள்ளுங்கள் என்று அந்த கடிதத்தில் குறிப்பிடப்பட்டிருந்தது. ஐயா கொடுத்துருக்கிற கடிதத்தை பார்த்துவிட்டு மருதபரணிட்ட மிக விளக்கமாக கேட்டேன். சினிமாவில் சேரணும்னு ஆசையாக இருக்கா, டைரக்டராக ஆகணும்னு ஆசை இருக்கா,
டைரக்டர் ஆனால் நானும் 15 வருஷம் கழிச்சு தான்ப்பா டைரக்டர் ஆனேன். இதுக்கெல்லாம் உனக்கு திறமை இருக்கா, வந்து பணியாற்றுவியா, ஐயா உன்னுடைய பிள்ளை நீ, ஆகவே நான் மரியாதை கொடுக்காமல் இருக்க முடியாது. ஆகவே இதையெல்லாம் நீ ஏற்றுக்கிட்டீங்கன்னா பாயம்புலின்னு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் வச்சு ஒரு படம் இயக்கிக்கிட்டு இருக்கிறேன், அந்த படத்தில் வந்து உதவி இயக்குநராக பணியாற்று என்று அவனுக்கு சொன்னேன். போனவன் திரும்பி வரவில்லை, நல்லதுன்னு நினைக்கிறேன். அவன் திரும்பி எங்கிட்ட அசிஸ்டன்ட் வந்து அசிஸ்டன்ட் டைரக்டராகவே கூட இருந்திருப்பான், தெரியாது என்ன ஆகியிருப்பான்னு தெரியாது. ஆனால் இன்றைக்கி வந்து டப்பிங் உலகத்தில் ஒரு சிறந்த படைப்பாளனாக அவன் பணியாற்றுகிறான். அவன் மூலமாக பல ஆயிரக்கணக்கான பேர் பணியாற்றுகிறார்கள் என்று சொல்லுகிற போது அந்த அளவுக்கு இருந்திருக்கிற பரணிதரன் அவர் நம்முடைய பரணி மருத பரணியை ஒரு மாத கைதட்டி இங்கே நிறைய டப்பிங் ஆர்டிஸ்டாக வந்திருப்பீங்க, மனதார பாராட்டுங்கள். ஆகவே அப்படிப்பட்ட மருதபரணி அவர்கள் இந்த தொழிலிருந்து சிறந்த முறையில் செய்கிற அந்த டப்பிங் தொழிலை பற்றி ஒரு விஷயத்தை உங்களிடத்தில் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். அவரும் சரி, இங்கே இருக்கிற எடிட்டர் ஐயா மோகன் ஐயா அவர்களும் சரி, நம்முடைய மரியாதைக்குரிய ஐயா ஆரூர்தாஸ் அவர்கள் உடல்நிலை காரணமாக வரவில்லை, அவரும் சரி, பிரைசூடானும் சரி, இப்படி டப்பிங்கினே ஒரு குழு, டப்பிங்கினே ஒரு யூனியன். அந்த யூனியனுக்கு தலைவர் நம்முடைய ராதாரவி அவர்கள். இதை ஏன் இவ்வளோ விளக்கமாக சொல்கிறேன்னா, இந்த டப்பிங் முறையை தமிழகத்துக்கு கொண்டு வந்த பெருமை ஏபி மெய்யப்ப செட்டியார் அவர்களுக்கு சேரும். கைதட்டப்பட்டீங்களா? ஹரிச்சந்திரா என்ற ஒரு படம் கன்னடத்தில் தயாரிக்கப்பட்டது. முதல் அந்த கன்னடத்தில் தயாரிக்கப்பட்ட ஹரிச்சந்திராவை தமிழில் மொழிமாற்றம் செய்து டப்பிங் செய்து ஹரிச்சந்திராவை தமிழில் கொண்டு வந்தவர் தான் மெய்யப்ப செட்டியார் அவர்கள். அதுதான் டப்பிங் படத்திலே முதல் படம். அந்த டப்பிங் முறையை தமிழகத்தில் கொண்டதற்காக இந்த ராதாரவி தலைமையில் இருக்கிற இந்த டப்பிங் யூனியன் இருக்கிற ஆர்டிஸ்டுகள், அந்த தொழில்நுட்ப கலைஞர்கள் எல்லாம் ஒவ்வொரு ஆண்டும் ஜனவரி மாதம் முதல் தேதி இன்றைக்கு ஆவிச்சியை ஸ்கூலில் இருக்கிற ஏவி மெய்யப்ப செட்டியார் சிலைக்கு மாலை அணிவித்து நன்றி தெரிவிக்கிறார்கள் என்பதை நன்றியோடு உங்களிடத்திலே நான் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். ஆகவே அந்த டப்பிங் தொழிலுக்கும் எங்கள் ஏவிஎம் செட்டியார் அவர்களுக்கும் நிறைந்த தொடர்பு இருக்கிறது. ஏவிஎம் எனக்கு தாய் வீடு, இவர்கள் ஏவிஎம்முக்கு நன்றி சொல்லுகிறார்கள், நான் ஏவிஎம்முக்கு நன்றி சொல்லுகிறேன். உங்கள் மூலமாக ஒரு தடவை கைதட்டி இந்த ஏவிஎம் குடும்பத்தை மனதார வாழ்த்துங்கள். அப்படி இன்றைக்கி பரணி நம்மோட தொடர்பு இருக்கார். அவருடைய மனைவி உமாபரணி அவர்கள் என் படத்திலே நடித்திருக்கிறார் என்பதை உங்களிடத்திலே மகிழ்ச்சியோடு சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். பாலச்சந்தர் சார் தயாரித்து நான் இயக்கிய நான் மகானந்த படத்தில் ஊனமுற்ற பெண்ணாக சூப்பர் ஸ்டார் ரஜினி அவருடைய தங்கையாக என் படத்திலே அவர் நடித்திருக்கிறார், சிறப்பாக நடித்தார் என்பதையும் உங்கள் மத்தியிலே சொல்லிக்கொண்டு இன்றைக்கி மருதபரணிக்கு பக்கபலமாக இருக்கிற மனைவியாகவும் இருந்து அவர் சிறப்பு செய்கிறார். அவருடைய அம்மா லதா அவர்களும் என்னுடைய படங்களிலே டப்பிங் வாய்ஸ் கொடுத்திருக்கிறார்கள். ஆகவே இப்படி மருதகாசி அவர்களோடு எனக்கு தொடர்பு இல்லையானாலும் அவருடைய குடும்பத்தோடு தொடர்புவதை பெருமையாக கருதுகிறேன், மகிழ்கிறேன். நன்றியோடு அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை உங்கள் கைதட்டல் மூலமாக நான் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். அடுத்து ஐயா இங்கே பேசியவர்கள் அத்தனை பேரும் மருதகாசியருடைய வாழ்க்கை வரலாற்றையும் அவருடைய கவிதை திறமையும் சொன்னார்கள். அவருடைய கவிதை திறமை சொல்கிற போது இந்த படத்திலே ஒரு காட்சியிலே அவருடைய தாயார் மிளகாயம்மா அவர்கள் இயற்கையாகவே பாடல்கள் எழுதி பாடக்கூடிய தன்மை படைத்தவர்கள், கவிதை ஆற்றல் படைத்தவர்கள் என்பதை இங்கே சொல்லியிருந்தார்கள். அந்த காட்சியை பார்த்தபோது எனக்கு ஒரு ஞாபகம் வந்தது. கவியர் கண்ணதாசன் அவர்களிடத்திலே போய் பத்திரிகையாளர்கள் கேட்டார்கள், இப்படி கவிதையாக கொட்டுகிறீர்களே, உங்களுக்கு குரு யார் என்று போய் கேட்டார்கள். அப்போது கவியரசர் கண்ணதாசன் அவர்கள் சொன்னார்கள், எனக்கு குரு யாரும் இல்லை, என் தாயார் விசாலாட்சி பாடிய தாலாட்டு பாடல்கள் தான் எனக்கு குரு. அந்த தாயினுடைய அந்த தாலாட்டு பாடுகிற தன்மை தான் என்னிடத்திலே வந்தது சொன்னார்கள். ஆகவே இங்கே மிளகாயம்மாவுடைய பாடலும் அதன் மூலமாக மருதகாசி பாடலே ஓடிய அந்த தாய் தமிழ் மொழி ரத்தமும் இன்றைக்கு எனக்கு நினைவுக்கு வருகிறது. ஆகவே அந்த தாயினுடைய தமிழ், அந்த தமிழ் மொழி மருதகாசியினுடைய உடலிலே ஓடியதனாலே தான்
அவருடைய தமிழ் கவிதைகள் நூறாண்டு கழித்தும் வந்து கொண்டிருக்கிறது என்பதை உங்களிடத்தில் பெருமையோடு நன்றியோடு அந்த தாய் குலத்துக்கு நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். ஆகவே நம்முடைய மரதகாசி ஐயாவுடைய வரலாற்றை இங்கே பார்த்துருக்கிறீர்கள். இன்றைக்கு நூற்றாண்டு விழா, நான் நிறைய விஷயமெல்லாம் குறிச்சிக்கிட்டு வந்தேன், ஆனால் எல்லா விஷயத்தையுமே எல்லாருமே சொல்லிட்டாங்க. ஆகவே ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். ரொம்ப பேர் இப்போ ஒரு தன்னம்பிக்கை இல்லாமல் முடியுமா முடியுமா முடியுமானே கேட்டுக்கிட்டு இருக்காங்க. முடியுமா முடியுமான்னு கேட்டால் முடியாது. முடியும் முடியும் என்றால் முடியும் முடியும் முடியும். அதைத்தான் இந்த நூற்றாண்டு விழா செய்தியாக உங்களுக்கு சொல்கிறேன். சாதாரண கிராமத்தில் பிறந்த மருதகாசி அவர்கள் 200 படங்களுக்கு மேல், 4000 பாடல்களுக்கு மேலே எழுத முடிந்திருக்கிறது என்றால் என்ன காரணம்? ஈடுபாடு, உழைப்பு, தன்னம்பிக்கை, ஒழுக்கம், இதுதான் வெற்றிக்கு காரணம். ஆகவே மருதகாசி அவர்கள் பாடலாசிரியர் மட்டுமல்ல, நமக்கெல்லாம் பாடாசிரியர். வாழ்ந்து காட்டி இப்படி வாழ வேண்டும் என்று சொல்லிக் கொடுத்தவர் மருதகாசி. இவர்களெல்லாம் மாதிரி மனிதர்கள், ரோல் மாடல்கள். நூற்றாண்டு விழாவுக்கு வந்தோம் போனோம் என்று இருக்கக்கூடாது. நூற்றாண்டு விழாவுக்கு வந்து விட்டு போகிற போது நாமும் மருதகாசியாக ஆகும் முடியும் என்ற லட்சியத்தோடும் நம்பிக்கையோடும் போக வேண்டும். அதைத்தான் இந்த நூற்றாண்டு விழா நமக்கு சொல்லுகிறது. அவருடைய குடும்பத்துக்கு அவருக்கு மரியாதை செய்கிறோம், பாராட்டுகிறோம் என்பது மட்டுமல்ல, அப்படிப்பட்ட மனிதர்களெல்லாம் வாழ்ந்த மண் இந்த மண். இந்த மண்ணில் இருந்து கொண்டு முடியுமா முடியாமல் என்றால் தன்னம்பிக்கை இல்லை என்று பொருள். ஆகவே தன்னம்பிக்கையோடு செயல்படுவதற்கு மருதகாசி உதாரணம். அவரை பின்பற்றுங்கள், அவரை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். இங்கே இருக்கிறவங்க அத்தனை பேருமே தான் இந்த மோகன் சார் சிரிச்சுக்கிட்டு இருக்காரு. அவரை இங்கே டப்பிங்கில்தான் ஆரம்பித்து வந்தார். இங்கே வந்துட்டு போனாரே தானு, எங்கேருந்து ஆரம்பித்தார்? சாதாரண டிஸ்ட்ரிபியூட்டர். நான் எங்கேருந்து வந்தேன்? எங்கேயோ காரைக்குடியிலேருந்து வந்தேன். 70 படம் பண்ணலையா? இன்றைக்கி வந்திருக்கிற இயக்குநர்களுக்கெல்லாம் சொல்லிக்கூட ஆசைப்படுற 5 படத்துக்கு மேலே அரவிந்தனும் அரவிந்தராஜும் யுக பாரதியெல்லாம் கோச்சிக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். உண்மையை சொல்கிறேன். ஏன் முடியல? ஏன் பயப்படுற? ஏன் வரமாட்டேங்கிற? அந்த கோபத்தில் சொல்கிறேன் சார், 120 படம் இயக்கினார் சார் ராமநாராயணன், 95 படம் இயக்கினார் ஏ பாலச்சந்தர். ஏன் முடிஞ்சா முடியலையா? அது முடியும், முடியுங்கிற லட்சியம் இல்லை, அந்த ஈடுபாடு இல்லை, தன்னம்பிக்கை இல்லை, உழைப்பு இல்லை, அதனால் பயப்படுறேன். அது தைரியமாக சொல்கிறேன், இவ்வளவு ஈடுபாடு, உழைப்பு, தன்னம்பிக்கை, ஒழுக்கம் இருந்தால் வெற்றியை தேடி நீ போக வேண்டாம், வெற்றி உன்னை தேடி விடும் என்று இளைஞர்களுக்கு சொல்லுகிறேன். இதுதான் ஐயாவுடைய நூற்றாண்டு விழாவிலே நான் சொல்லுகிற செய்தி என்பதை உள்ளத்திலே சொல்லிக்கொண்டு, தன்னம்பிக்கை பெறுங்கள், ஊக்கம் பெறுங்கள், ஈடுபாடோடு செயல்படுங்கள், நிச்சயமாக வெற்றி பெறுவீர்கள் என்று சொல்லி, எண்ணியது எண்ணியாக எய்தவர் எண்ணியர் திண்ணியராக பெறுகின்ற குரலை உங்கள் மனதிலே பதிய வைத்து, நாம் எண்ணுகிற எண்ணத்தில், நாம் எண்ணுகிற லட்சியத்தில் உறுதியாக இருந்தால் வெற்றி நிச்சயம், வெற்றி நிச்சயம், இது சத்தியம் என்று உங்களிடத்தில் சொல்லி, இந்த விழாவிலே மற்றொரு நிகழ்ச்சியும் இருக்கிறது. இங்கே பல பேரை கௌரவிக்கிறார்கள். கலை வித்தகர் ஆருதாஸ் அவர்கள், முத்தையன் அவர்கள், இங்கே முன்னாலே உட்கார்ந்திருக்கிற ஓவியர் மணியம் செல்வன் அவர்கள், ஒரு தடவை கைதிட்டாங்க, அவங்களாம் இங்கே இருக்காங்க. தீபன் சக்கரவர்த்தி அவர்கள், நம்முடைய புத்தகமொழி இருக்கிற ஐயா ஞானப்பிரகாசம் அவர்கள், பொன் செல்லமுத்து அவர்கள், இங்கே வந்து விட்டு போனாரே உலகெல்லாம் சுற்றி வருகிற PRO டைமண்ட் பாபு அவர்கள், போத்திராஜ் அவர்கள், கு சுந்தர் அவர்கள், இப்படி கௌரவப்படுகிற அத்தனை பேருக்கும் ஒரு முறை பலமாக கைதட்டி மனமாறவர்கள் வாழ்த்தி, நிச்சயமாக வாழ்க்கையை வெற்றி பெறுவோம், மக்களை வெற்றி பெற வேண்டும் என்பது இந்த நிகழ்ச்சியினுடைய நோக்கம் என்று கூறி விடைபெறுகிறேன். வாழ்க, வளர்க, வணக்கம்.